ஒரு கட்டத்தில் என்ன பண்றான், உச்சகட்டத்துக்கு போய் நபிகள் நாயகத்தை அல்லா வாக்கிறது. என்ன அல்ல அந்த கஃபாருல் கதாயா மூலதுல வருது. பாவத்தையெல்லாம் நீங்க தான் மன்னிக்கணும், பாவத்தை மன்னிப்பவர் நீங்கள் தான் மூலதுல வருது. நபிகள் நாயகத்தை அப்படி சொல்ல முடியுமா? பாவங்களை அவங்க மன்னிப்பாங்களா? அல்லவே என்ன சொல்றான், உங்களுடைய முன்பாவத்தையும் பின்பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான்னு சொல்லி காட்டுகிறான். தவிர பாவத்தை எவனுக்கு மன்னிக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். இப்ப பாவத்தை மன்னித்தல் என்பது அல்லாஹ்வுடைய தனி சிபத், தனித்தன்மை. நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் சரி அவன் மன்னிச்சாலே தவிர நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. யாரையும் மன்னிக்காம நபிமார்களை கூட மன்னிக்காமல் விட்டால் கேள்வி கேட்க முடியுமா? இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நீங்க தான் பாவத்தை மன்னிக்கிறவரு, நபிகள் நாயகத்தை பார்த்து படிக்கிறாங்க. ஏன்பா அப்படி படிக்கிறீங்கன்னு கேட்டா தத்துவம் பேசுறாங்க. பாவத்தை மன்னிக்கிறதுனா என்ன? அது ரெண்டு வகை இருக்குது. ஒன்னு அல்லாஹ்வுக்கு செய்யற பாவம், இன்னொன்னு மனுஷனுக்கு செய்யற பாவம். மனுஷனுக்கு செய்யற பாவத்தை மனுஷன் மன்னிப்பது இல்லையா? என்ன பண்றாங்களா? இப்ப என்ன ஒருத்தன் எனக்கு ஒரு தப்பு பண்ணிட்டான், அடிச்சு விட்டான், மன்னிச்சுக்கேன்னு கேட்கறான், மன்னிச்சுக்க மாட்டோமா? அந்த மாதிரி நாங்க கேட்கறோம் ரசூல்லாட்ட. ரசூல்லா எத்தனை பேர் கல்லால் அடிச்சாங்க, ரசூல்லா எத்தனை பேர் ஊரு விட்டு விரட்டினாங்க, ரசூல் சல்லாசத்தை புண்படுத்துற மாதிரி திட்டினாங்க, அதுதாங்க இது அப்படிங்கிறாங்க. அதை மன்னிச்சாங்கல்ல, அதான் இது. சரி, அவங்க கல்ல விட்டு எரிஞ்சாங்க, மன்னிச்சாங்க, சரி மீனுமா எரிஞ்ச நீ எப்ப அந்த வார்த்தையை சொல்லணும்? நீனும் ரசூல்லா கல்ல விட்டு எரிஞ்சிருந்தா, மேடை போட்டு அப்படி செய்யற மாதிரி திட்டி இருந்தா, அவங்களை இழிவுபடுத்தி இருந்தா அப்படி சொல்லு. அது அந்த காலத்துல வாழ்ந்தவர்களுக்கு சொல்ல முடியும், உனக்கு சொல்ல முடியுமா? அது நானும் மன்னிப்பேன், ரசூல்லா மன்னிப்பாங்க, நீனும் மன்னிக்கலாம், எல்லாரும் மன்னிக்கலாம். ஒரு மனுஷன் செய்யற தவறை இன்னொரு மனுஷன் மன்னித்தல் என்பது உண்டு. அல்லாஹ்வுக்கு செய்யற தவறை அல்லாஹ் தான் மன்னிக்கணும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்கள் தான் பாவத்தை மன்னிப்போர் என்பது நாங்க அதை சொல்றோம். எத்தனை பேர் ரசூல்லா மன்னிச்சிருக்காங்க இல்லையா, அதைத்தான் சொல்றோம். அதைத்தான் சொல்றீங்களா? நீங்க செஞ்சதை மன்னிக்கிற மாதிரி சொல்லலையா? அதையும் சொல்றாங்க. பிந்தி வருது, என்ன வருது? கஃபிரு அன்னி துனூபி, எனவே என் பாவத்தை மன்னித்து விடுங்கள்னு சொல்றான். அந்த கஃபாருல் கதாயாவுக்கு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. என்ன வியாக்கியானம்? ரசூல்லா பாவத்தை மன்னிக்கிறவர் நாங்க சொல்றோமே, எதை சொல்றோம் தெரியுமா? எத்தனையோ கெட்டவர்களை மன்னித்தார்களே, அடித்தவர் ஹிந்தாவை மன்னித்தார்களே, வஹ்ஷியை மன்னித்தார்களே, அபு சுஃபியானை மன்னித்தார்களே, ஹாலித் இப்னு வலீதை மன்னித்தார்களே, அதைத்தான் சொல்றோம். சரி, அதை சொல்லிட்டு போப்பா, சரி அந்த அர்த்தம் வச்சுக்கிருவோம். கடைசி அந்த யானபியை முடிக்கும் போது கஃபிரு அன்னி துனூபின்னு கேட்கறீங்க, ஏன் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு கேட்கறீங்க. நீ என்ன பண்ணன உங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு? நீ ஏதாவது இடைஞ்சல் பண்ணியா? நீ கள்ளத்துக்கு போட்டியா? முள்ளத்துக்கு எரிஞ்சியா? சைதாவில் இருக்கும்போது சாணத்தை கொண்டே குடலை கொண்டே வச்சியா? அப்ப இவர்கள் இவங்க தான் பாவம் பண்ணி கேட்கிறாங்க ரசூல்லாட்ட, அல்லாஹ்வுடைய இடத்துல நிப்பாட்டு. இப்படி ஷிர்கான வார்த்தைகள்.